தருமபுரி மாவட்டம் அச்சாத்தி கிராமத்தில் 1992 ஆம் ஆண்டு வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளால் நடத்தப்பட்ட கொடூரமான வன்முறை அது தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் சிறப்பான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். தீர்ப்பினை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 2011 செப்டம்பர் 29ஆம் தேதி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் குற்றவாளிகள், உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் தண்டனை என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது. அது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று நான் சொல்வதற்கு காரணம், சீருடை பணியாளர்கள் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் தண்டிக்கப்பட்டது இதுதான் உலகத்தின் முதல் முறை. அந்த வகையில் அன்றைக்கு உயிரோடு இருந்த வனத்துறையைச் சார்ந்த 126 பேர், காவல்துறையைச் சார்ந்தவர்கள் 84 பேர், வருவாய்த்துறை சார்ந்த 5 பேர், ஆக மொத்தம் 215 பேர் தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அந்த தண்டனையை எதிர்த்து தான் குற்றவாளிகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் கழித்து இன்றைய தினம் மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனுக்கள் முழுவதும் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. கீழமை நீதிமன்றத்தில் இல்லாத மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு தசரதன் ஐஏஎஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அப்போதும், பிறகு தமிழ்நாடு காவல்துறையினுடைய இயக்குநராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய திரு ராமானுஜம் ஐபிஎஸ், அன்றைக்கு மாவட்ட வன அலுவலராக இருந்த எல் நாதன் ஐஎஃப்எஸ் ஆகிய இந்த 3 அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாவட்ட அமர்வு நீதிமன்ற தீர்ப்பில் இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட 18 பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 18 பெண்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த 10 லட்சம் ரூபாயில் 5 லட்சம் ரூபாயை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து பெற்று வழங்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டப்படியான நிவாரணத்தை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் சுய வேலை வாய்ப்போ அரசு வேலையோ வழங்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாகலாம் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு விவாதித்து முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. 3வது, ஒட்டுமொத்தமாக வாச்சாத்தி கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அரசு இதுவரை என்னென்ன மாதிரியான நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கிறது, மேற்கொண்டு என்ன செய்யப்போகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பிலும், வாச்சாத்தி கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும், பொருளாதார ரீதியாக மக்களை உயர்த்துவதற்காகவும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான மனுவினை தமிழ்நாடு அரசாங்கத்திடம் நாங்களும் சமர்ப்பிப்போம். இதன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஒன்று, அந்த அப்போது எஸ்பியாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் இருந்த, மாவட்ட வன அலுவலராக இருந்த இந்த 3 மாவட்ட அதிகாரிகள் மீதும் தங்களுடைய கடமையை செய்ய தவறியது மட்டுமல்ல, நடந்த குற்றங்கள் அனைத்தையும் மூடி மறைப்பதற்கு அன்றைய ஆட்சியாளர்களுக்கு குற்ற துணையாக இருந்து செயல்பட்டவர்கள் அவர்கள். சொல்லப்போனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இத்தகைய குற்றவாளிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி அவரை தமிழக காவல்துறை இயக்குநராக பதவி உயர்வு வழங்கியவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அந்த அதிகாரிகள் மீது தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது, இந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கும் இழப்பீடும் அரசு வேலையும் உடனடியாக வழங்க வேண்டும். 3வது, அந்த கிராம மக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய நலத்திட்ட உதவிகள் சம்பந்தமாகவும் தாமதம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த 30 ஆண்டு காலமாக அந்த மக்கள் நீதிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் கடுமையான போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் மூலமாக அன்றைக்கு 1992 ஆம் ஆண்டு அவர்களெல்லாம் சந்தன மர திருடர்கள் என்று பழி சொல்லித்தான் அதிகார வர்க்கம் இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்தது. இந்த திருடர்கள் என்கிற பழிச்சொல்லிலிருந்து அந்த மக்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். 2வது, இந்த தீர்ப்பின் மூலமாக எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், எவ்வளவு உயர் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை சட்டப்படி நம்மால் தண்டிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். 30 ஆண்டு காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் விடாப்பிடியாக நடத்திய போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, இந்த வெற்றிக்கு உற்ற துணையாக எங்களுடைய வழக்கறிஞர்கள் திரு வைகை, என்ஜிஆர் பிரசாத், சம்கிராஜ், இளங்கோ, சுப்ராம், அதே மாதிரி சிபிஐயினுடைய பங்களிப்பு இதில் ரொம்ப முக்கியமானது. சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிடும் போதே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கழித்து தான் வழக்கே சிபிஐக்கு சென்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் அப்போது இருந்த டிஎஸ்பி ஜெகநாதன் அவர்கள் தலைமையிலான குழுவினர் மிக திறமையாக புலனாய்வு செய்து இந்த வழக்கினுடைய குற்றங்களை நிரூபித்திருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வழக்கை சிறப்பாக நீதிமன்றத்தில் நடத்திய அப்போதைய அட்வொகேட் ஜெனரல், சிபிஐனுடைய அட்வொகேட் ஜெனரல் திரு ஜெயபாலன் அவர்களும் குறிப்பிடத்தக்க முக்கியமான பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த மகத்தான வெற்றிக்கான மிக முக்கியமான காரணம். இதற்கு பிறகாவது அதிகாரிகள், அதிகார வர்க்கம், சாதாரண ஏழை மக்கள் தானே, அவர்கள் மீது என்ன வழக்கு வேண்டுமானாலும் போடலாம், எத்தகைய பழி சொல்லை வேண்டுமானாலும் சொல்லலாம், எத்தகைய தாக்குதலை வேண்டுமானாலும் தொடுக்கலாம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாக வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் பாடம் கற்க வேண்டும். அவர்கள் சட்டப்படியும் அரசு ஆணைகளின்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அத்துமீறி நடந்து கொண்டால் தண்டனை பெறுவார்கள் என்பதற்கு பாச்சாத்தி வழக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம். 92ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்றபோது மக்கள் எங்களிடத்தில் என்ன சொன்னார்களோ அதைத்தான் இன்றைய தேதி வரைக்கும் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாங்கள் தொடர்ந்து எடுத்து வைத்திருக்கிறோம். உண்மையின் போர்க்குரல் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அந்த ஒட்டுமொத்த கிராமம் ஒருவர் கூட பாதிக்கப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட 600 பேர் அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 200 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள். 28 குழந்தைகள் உட்பட, கர்ப்பிணி பெண்கள், 28 குழந்தைகள் உட்பட சேலம் ஆண்கள் சிறையிலும் பெண்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். மற்றவர்கள் ஓடிவிட்டார்கள். ஒரு வீடு கூட, முழுமையான ஒரு வீட்டை கூட நான் பார்க்கல. நான் 14 தேதி போன போது அங்கிருந்த ஒரு வீடு கூட உடைக்கப்படாத வீடோ சிதைக்கப்படாத வீடுகளோ கதவுகளோ ஜன்னல்களோ எதுவுமே கிடையாது. அங்கிருந்து அவருடைய உடைமைகள் அனைத்தும் சூறையாடப்பட்டிருந்தது. அதனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னா அனைவரும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்படிதான் சிபிஐ குற்றப்பத்திரிகையிலையும் சொல்லப்பட்டிருக்காரு. என்ன மோட்டிவ்கோசம் அதை பண்றாங்க? இல்லை இல்லை, அதாவது சந்தனக்கட்டை தேடுதல் என்ற பேரில் அவங்க வராங்க. அவங்க வந்து ஊர்காரவங்களும் அடிக்கிறாங்க. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெருமாள்ன்றவரை ஒருத்தர் அடிக்கிறாங்க. நம்ம ஊர்காரன் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க போய் திரும்பி அடிக்கிறாங்க, அந்த ஃபாரஸ்டர் அந்த தேடி வந்த ஆட்களை. அப்போ காக்கி சட்டைனா யாருன்னு உங்களுக்கு பாடம் கற்பிக்கணுன்ற ஒரு வன்மத்தோடு தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. இவங்க அடித்ததுனால திருப்பி தாக்குகிறோம் என்கிற பெயரில் தான் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்களை தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், இப்போ எல்லா இடத்துலேருந்து மொபைலைஸ் பண்ணி வந்து தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்படுகிறது. காக்கி சட்டைனா யாருன்னு காமிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. காக்கி சட்டை மேலே கை வச்சா என்ன நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், ஆ அப்படின்றது தான் அவங்க நடத்தினதுடைய விளைவு. அதனுடைய உச்சபட்சம் 18 இளம்பெண்கள், ஒரே கிராமத்தை சார்ந்த 18 இளம்பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பது மிக கொடூரமானது. அது வந்து சகித்துக்கொள்ள முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் அன்றைக்கு பெண் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்தையுமே மூடி மறைத்தார். ஒரு சம்பவம் நடந்து விட்டது, முதலமைச்சர் உத்தரவு போட்டு அது நடக்கல, அது எங்களுக்கு தெரியுது. ஆனால் அதிகாரிகள் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிவாரணமும் பெற்றுத்தருவோம் என்று சொல்வதற்கு பதிலாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று மூடி மறைக்கக்கூடிய காரியத்தில் தான் கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா, அப்போதைய வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட அனைவருமே ஈடுபட்டார். எத்தனை பேர் முதல்ல போனீங்க? இல்லை, 1992 ஜூலை 14ஆம் தேதி முதல் முதலாக அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நாங்கள் வந்து அங்கே போனோம். நான், எங்களுடைய மாநில தலைவர் பசாஜான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சிபிஎம்னுடைய முன்னாள் சட்டமன்ற 60 தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாமலை, கிருஷ்ணமூர்த்தி, விஸ்வநாதன், இப்படி ஒரு 8 பேர் வந்து நாங்கள் முதல் முதல்ல அந்த கிராமத்துக்கு போனோம். கிராமத்தில் அப்போ யாருமே கிடையாது. ஒரே ஒரு அம்மா ஒழிஞ்சிட்டு இங்கேருந்து பார்த்தாங்க. அவங்கள கூப்பிட்டு தான், காடுகளில் ஒழிஞ்சிருந்த மக்களையெல்லாம் கூப்பிட்டு தான் என்ன நடந்ததுன்றதை நாங்கள் கேட்டுட்டு அன்றைக்கே உடனடியாக ஜெயிலுக்கு, ஏன்னா எல்லாருமே பெரும்பகுதியான மக்கள் 200 பேர் கூட ஜெயிலில் இருந்தாங்க. அதனால் உடனடியாக அவங்கள போய் ஜெயிலில் பார்த்து நடந்த சம்பவங்களை பூரா அங்கே கேட்டபோது தான், இந்த பாலியல் வன்கொடுமை என்பதெல்லாம் ஜெயிலில் கேட்டபோது தான் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. உடனடியாக அன்றைக்கே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம். அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தசரதன் ஐஏஎஸ் அவர்களை 12:00 போய் எழுப்பி நாங்கள் வந்து இந்த சம்பவத்தை சொல்லும்போது, நீங்கள் அனுப்பிச்ச மனுதான் இன்னைக்கு வந்திருக்குது, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னார். நாங்கள் போனதே 26 நாள் கழித்து போகிறோம். 26 நாள் வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கிராமமே சூறையாடப்பட்ட ஒரு விஷயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை சொன்னது, இது வரைக்கும் இந்த சம்பவத்தை யாருமே என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரல, நீங்கள் தான் முதல் முதலாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு தான் அவர் சொன்னார். அதுலேருந்து தெரியுது அவர் எந்த அளவுக்கு இதை வந்து மறைப்பது, இதை முற்றிலும் மறைப்பது என்று அரசாங்கம் முடிவு செய்து விட்டது என்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இந்த வாக்கு மூலமே முக்கியமான சாட்சி. ஸோ அதற்கு பிறகுதான் நாங்கள் வந்து கடுமையான அங்கே அரூரில், தருமபுரியில் வலுமான போராட்டங்கள், அப்புறம் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா முற்றிலும் அதை மறுத்தார். அந்த நிலையில் தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். அப்போது பொதுநல வழக்கை விசாரித்து கொண்டிருந்த நீதிபதி பத்மினி ஜேசுதுரை என்பவர் தான் அப்போ பொதுநல வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தார். என்னுடைய பேரில் தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணோம். ஆனால் அப்போ வந்து அவங்க படித்தவங்க, உயரதிகாரிகள் இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் செய்திருப்பாங்கன்றது
நம்பத்தகுதாக இல்லைன்னு வழக்கை தள்ளுபடி போட்டாங்க. பெண்ணுன்னா பேய் இறங்குன்னா சொல்கிறாங்க பழமொழி ஊரில். பெண் நீதிபதி தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் உயர் அதிகாரிகள், படித்தவர்கள், அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தலைக்க விசாரணைக்கே ஏற்றதில்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க. அதை எதிர்த்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அப்போதைய மாநில செயலாளர் திரு ஏ நல்லசிவன் அவர்கள் பெயரில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் பண்ணோம். உச்சநீதிமன்றம் தான் இந்த வழக்கை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு என்பது வந்தது. ஸோ அப்போயிருந்து 92வது மாநிலிருந்து இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று அதில் தான் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தான் உத்தரவிட்டது. ஸோ மத்திய புலனாய்வுத்துறை கைக்கு போனது இந்த பிறகு தான், ஏன்னா இந்த அரசாங்கமே மூடி மறைக்குது. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த வழக்கில் தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு குற்றம் சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறை எஃப்ஐஆரே போடாத ஒரு வழக்கு வாக்காத்து வழக்கு முழுக்க. ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆரே கிடையாத ஒரு வழக்கு. அது சிபிஐ தான் வழக்கு பதிவு பண்ணது, அவங்க தான் விசாரணை பண்ணாங்க, அவங்க தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க, அவங்க தான் வழக்கு நடத்தினாங்க. ஸோ அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் ஜெயபால் தான் இந்த வழக்கை திறமையான முறையில் வாதாடினார். ஏன்னா குற்றவாளிகள் தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. ஏன்னா ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கு தனியாக, பணத்துறைக்கு தனியாக, காவல்துறைக்கு தனியாக, வருவாய்த்துறைக்கு தனியாக, இப்படி ஒரு 7-8 வழக்கறிஞர்கள் வாதாடிய போது சிபிஐ தரப்பிலிருந்து எங்கள் தரப்பிலிருந்து ஒரே ஒரு வழக்கறிஞர் திரு ஜெயபாலன் அவர்கள் மட்டும்தான் ஆஜரானார். ஆகவே சிபிஐயினுடைய பங்களிப்பும் இதில் மிக முக்கியமானது. நீங்கள் போய் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க, வழக்கு நீங்கள் போடுறீங்க, அதுக்கப்புறம் காலகட்டம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வழக்கு ஆஃப் பண்ணணும், யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் வருது? இல்லை இல்லை, எங்கள்கிட்ட நேரடியாக ப்ரெஷர் வழக்கிலேருந்து இது பண்ணணும்னு ப்ரெஷர் வரல, மிரட்டல் அந்த மாதிரியானது வந்ததே தவிர வழக்கிலேருந்து எங்களை விடுவிக்க சொன்ன பிரச்சனை. சிபிஎம் ஆட்கள் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான மிரட்டல்கள்லாம் அங்க மாட்டாங்கன்னு தெரியாதான்னு, அதனால் வழக்கிலேருந்து இது பண்ணும் இல்லை. ஒட்டுமொத்தமாகவே மாநில நிர்வாகம், அதிமுக ஆட்சி இந்த பிரச்சனைக்கு எதிராக இருந்தது. இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்ட போது கூட அதை எதிர்த்து பெஞ்சு நம்ம அப்பீல் பண்ணாங்க. பெஞ்சு அதை உறுதி செய்த போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. அதாவது தன்னுடைய மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதன் மீதான ஒரு வழக்கு, அதில் வந்து இந்த அளவுக்கு அதிகாரிகளை குற்றம் செய்து அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அப்போது இந்த வழக்கு எடுத்து போச்சு. இந்த சிபிஐ விசாரிக்க கூடாது என்று சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதனால் அதில் வந்து ஆளுங்கட்சி அப்போ முழுக்க முழுக்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றோம். இல்லை, திமுக ஆட்சி முழுவதும் வழக்கு தான் நடந்தது. திமுக ஆட்சி காலத்தில் தான் இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அந்த குற்றவாளிகள் அனைவரையும் சிபிஐ கைது செய்து கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சாங்க. அந்த இடத்துல திமுக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டார். அதாவது சட்டத்துக்கு விரோதமானது அது, ஏன்னா நீதிமன்றத்தின் மூலமாக சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு நபர் நீதிமன்றத்தின் மூலமாக தான் வெளியே வர முடியும். வேற ஏதாவது வெளியிருக்கா சட்டப்படி? நீதிமன்றத்தின் மூலமாக ஜாமீனில் வரணும் அல்லது தண்டனை முடிஞ்சு வரணும், ஏதாவது ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக தான் வர முடியும். ஆனால் முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இவர்கள் அனைவரையும் அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் சாலை மறியல் பண்ணாங்க. சேலத்தில், தருமபுரியில், அரூரில் இந்த குற்றவாளிகளுடைய மனைவிமார்கள் உற்றார்வர்கள் சாலை மறியல் பண்ணாங்க. அதனால் அவர் வந்து உடனே எல்லாத்தையும் விடுதல் போட்டார் சிறையில் இருந்து. அடுத்த நாளே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடுத்த நாள் விடுதலை போட்டார். அதுதான் அவங்க பண்ணது வாக்காந்தியில். ரெண்டாவது, இழப்பீடு கேட்டு நாங்கள் தனியாக ஒரு 2-3 வழக்குகள் போட்டு தான் அந்த இழப்பீடு என்பது வாங்கணும். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய இழப்பீடு ஏறத்தாழ 3 கோடி ரூபாய். அதற்கு தனியாக ஒரு 10 ஆண்டு காலம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தான் அதையும் நாங்கள் வந்து பெற்று தந்திருக்கிறோம். அதுலேயும் திமுக அதிமுக ரெண்டு அரசாங்கமே இவ்வளோ எப்படி கொடுக்க முடியும், இவ்வளோ பேத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் என்கிற முறையில் வாதம் பண்ணாங்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு குரலையும் இரு ஆட்சியுமே எழுப்பவில்லை. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பிறகாவது பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், மக்கள் மீதான இத்தகைய ஒடுக்குமுறைகள் முடிவுக்கு வர வேண்டும். அந்த மக்கள் மீது இத்தகைய கை வைக்கக்கூடிய அதிகாரிகள் கை வைத்தால் தங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்கிற எச்சரிக்கை இதன் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தைரியமாக உறுதியாக நின்று போராடினால் குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியும் என்கிற நம்பிக்கையை சாதாரண மக்கள் பெற வேண்டும். பெரிய வெற்றியாளர் நினைக்கல, இது வந்து இதன் மூலமாக எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது சாதாரண மக்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கிறது. அதிகார வர்க்கம் நம் மீது இத்தகைய தாக்குதலை தொடுத்தாலும் நீதித்துறையில் ஒரு பாதுகாப்பும் நீதியும் நிவாரணமும் கிடைக்கும் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கு ஆதரவாக செங்கோடு இயக்கம் நின்றிருக்கிறது என்பதுதான் சொல்ல விரும்புகிறேன்.